வணக்கம் ரோவலே, நான் உங்கள் ராஜ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நாவலர் ரோட்ல நிற்கிறோம். இன்றைக்கு ஏன் வந்துறாங்க அப்படின்னு சொன்னால், ஐயாவோட தியாக ஐயாவோட மகளோட பிறந்த நாளம் வந்துட்டு வந்து மக்கள் எல்லாருக்கும் வந்து, அதாவது கஷ்டப்பட்ட மக்கள் ரெண்டு இல்லாமல் மற்றது கண் பார்வை இல்லாதாக்கள் சிறுநீரால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே வந்து உதவி செய்து வந்திருக்கா. அது முதற்கட்டமாக வந்து நடக்க போகுது. அது முடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டப்பட்ட ஆக்கள் எல்லாருக்குமே, இப்போ வந்த ஆக்கள் எல்லாருக்குமே வந்து ஐயாவோட பரிசு பொருட்கள் வந்து கொடுக்க போயினோம். அதுக்காண்டி தான் அதை பார்க்குறதா நாங்கள் வந்துடுறாங்க. எவ்வளோ சனம் நிற்கிது அப்படின்றத நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி நாங்கள் இப்போ உள்ள இன்னும் போயிடலை. நீங்க உள்ள போயிட்டு என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். பாங்க வீடியோக்குள்ள போவோம். பார்க்கலாம். இன்னைக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்து நாங்கள் நடந்து வந்துட்டோம். அவ்வளோ தூரத்துக்கு வந்து சனம் வந்து லைனில் வந்து நிற்கிறோம். கொஞ்சமே
உரிமையாளர் நாமதேவா தியாகேந்திரன் அவர்களின் புதவியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கான உலர் உணர்வு நிவாரணப் பணிகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்ட மற்றும் மாற்று வரக்கூடியோர் கண்பார்வை அற்றோர் அனைவருக்குமான நிதியுதவி என்னும் சற்று நேரத்தில் வழங்க இருப்பதனால் அனைத்து பொதுமக்களும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை வீட்டுக்கால் உள் நுழைவதற்கு அனுமதிக்குமாறும் மற்றவர்களுக்கான நிவாரணப் பதிகள் சற்று நேரத்தில் வழங்கப்படும் என்பதனையே தியாகி அறக்கொலை நிறுவன உரிமையாளர் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார். ராணுவத்தினர் உங்களை வாங்க போங்க அவமானப்படுத்த மாட்டினோம் பேச மாட்டினோம். இங்க ராணுவத்தினர் போலீஸ் வந்திருக்கிறாங்க உங்களோட பாதுகாப்புக்கு வேண்டிய தவிர உங்களை அவமானப்படுத்தவோ அடிமைப்படுத்தவோ இல்ல. அதனால நீங்கள் சொல்லாம அதனால இது ஒரு குறையும் இல்ல, ஒரு நல்லது செய்ய வந்தவருக்கு மதிப்பு கொடுத்து மரியாதையா நீங்களும் மரியாதையா மதிப்புள்ளவர்கள் நீங்க மரியாதையா நின்று உங்களுக்கு ஆபத்து வராம பிள்ளைகள் மயங்கி விடாம பார்த்துக்கொள்ளுங்க. தண்ணி எது வேணும் என்ன கை உயர்த்து கழுங்க தண்ணி தரலாம் நீங்க பின்னுக்கு எந்த தாழ்வோம் நீங்க ஒத்துழைப்பு தெரியலன்னா நாங்க கொடுக்கறத நிப்பாட்ட போறோம். தயவு செய்து ஒத்துழைப்பு தாங்க உங்களுக்கு. தயவு செய்து நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் ப்ளீஸ். தமிழர்தான் சொல்றோம், உங்கள் அனைவருக்கும் தலைப்படும். நாங்கள் சொல்வதை கேளுங்கள், ஒத்துழைப்பு தாருங்கள். உள்ளுக்கு கொடுத்தாங்க வெளியில அனுப்ப வேண்டும், அது பிறகு தான் உங்களை எடுக்க வேண்டும். கொஞ்சம் சைட்டாங்களே ப்ளீஸ் மன்னிக்கவும். ஆமா கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் உங்களுக்கு தானே வேலை செஞ்சுங்க, பொறுங்க கொஞ்சம் பொறுங்க, அவசரப்படாது. போங்க அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து இன்னும் லைன் கட்டையாக அப்படியா வந்து அந்த உள்ளே போகிறது வந்து கஷ்டமாக இருக்குது.
ராணுவத்தின் ஒரு ஒத்துழைப்போடு தான் இவ வந்து இப்ப உள்ள போறதுக்கு வந்து நிக்கணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாதை வந்து பிளாக் ஆகிட்டு இருக்கு. வாக்கள் வர்றதுக்கு வந்து இந்த வாகனம் இதால போறது வந்து கஷ்டம். புல்லா வந்து பிளாக் ஆயிடுது. சனம் வந்து சொன்னா ஒரு லைன்ல வந்து நிக்க சொன்னா அது வந்து அந்த லைன்ல நிக்கலாம் சொன்னா டோக்கன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு இடத்துல இந்த வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சனம் கூட்டம் வாங்கிக்கும். அதால வந்து உள்ள வந்து ஆக்கள் வந்து போயிடலாம இருக்கு. இப்ப பாதுகாப்பு படையினர் சொல்லி சொன்னா நீங்க லைன்ல நின்னீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து வேலைக்கு வந்து உங்களை கொடுத்து வந்து வீட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா. இப்போ பாருங்க உள்ளே இருந்து வந்து வெளியில் வர்றது கஷ்டப்பட்டு அந்த மதிலுக்கு வழியால் வந்து தான் அந்த சின்ன பிள்ளைகளை வந்து ஆக்கள் வந்து தூக்கி தூக்கி கொடுத்தோன்னு இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதற்கட்டமாக வந்து ஆக்களை வந்து உள்ளே எடுக்க போயினா உள்ளே எடுக்கிற ஆக்களை வந்து உள்ளே விட்டுட்டு ராணுவம் வந்து அதை பாதுகாப்பாக வந்து வெளியில் வந்து நிற்கணும். ஐயாவோடைய ஆசை என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து உதவிக்கு வந்திருக்காங்க எல்லாருமே வந்து இப்போ இந்த நெரிசலில் வந்து அவை கொண்டு வாங்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார். அதாவது குழந்தை பிள்ளைகளோட கணவர் வந்திருக்கணும். அதாவது கண் பார்வையற்றோர் வந்து கணக்கு கஷ்டப்பட்ட மக்கள் மற்றது வயது ஊனாக்கள் வந்திருக்கணும். எல்லோரும் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஆசை. இதோட வந்து இந்த பதிவை நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். நம்ம சேனல் யாராச்சும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்கோ. இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.